கோவையில் காரினுள் இருந்த வினோத பறக்கும் பாம்பு பிடிபட்டது. கோவை கவுண்டம்பாளையம் பகுதியில் கார் பழுது செய்யும் நிறுவனத்திற்கு ஆணைக்கட்டி பகுதியில் இருந்து கார் ஓட்டி வந்துள்ளனர். இந்நிலையில் காரின் உள்ளே பாம்பு இருப்பதை கண்ட ஊழியர்கள் உடனடியாக பாம்பு பிடிக்கும் நபரான ரபீஸை அழைத்துள்ளனர். காரில் இருந்த பாம்பை ரபீஸ் சாவகமாக பிடித்தார். தொடர்ந்து பாம்பை பரிசோதித்ததில் இது ஒரு வினோத வகையான பறக்கும் பாம்பு என தெரிந்தது. இந்த வகையான பாம்புகள் மலைமேல் இருக்கும் மரங்களில் மட்டுமே இருக்கும் எனவும், காரில் பயணம் செய்தவர்கள் ஆணைக்கட்டி பகுதிக்கு சென்று வந்துள்ளதாகவும், இந்த நிலையில்தான் மரத்தில் இருந்த பாம்பு காரில் ஏறியுள்ளதாக தெரிவித்துள்ளனர். பிடிபட்ட பாம்பை உடனடியாக வனத்துறையிடம் ஒப்படைக்கப்பட்டு மீண்டும் அனர்ந்த வனப்பகுதியில் விடப்பட்டது.